வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்மளுடைய சேனலில் எஸ்கே அடுத்து நடிக்கிற மாவீரன் இந்த படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைட்டில் டீசர் பிரேக் டவுன் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் மடோன் அஸ்வினுடைய இயக்கத்தில் எஸ்கே அடுத்து நடிக்கிற மாவீரன் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சிங்கிள் ஷெடியூலில் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாவீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் வந்து நடிக்கிறாரு. மிஷ்கின் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு பக்கம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் வந்து இல்லை படத்தோடைய வில்லனாக தான் அவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய இந்த மாவீரன் படத்தோடைய வில்லன் வந்து மிஷ்கின் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இந்த மாவீரன் படத்தோடைய போஸ்டர், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், டீசர் இதெல்லாம் பார்த்த உடனே ஒருவேளை இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். பட் இந்த மாவீரன் படம் வந்து சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு டார்க் ஹியூமர் ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாவீரன் படத்தை முடிச்சுட்டு தான் எஸ்கே அடுத்து வந்து ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடியூஸ் பண்ணுற ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டில் நடிக்க போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் ஆக்டர் சூரி, விஜய் சேதுபதி நடிக்கிற விடுதலை படம். இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக தான் பிளான் பண்ணப்பட்டுச்சு. படத்தோடைய மெயின் லீடு வந்து ஆக்டர் சூரி தான். விஜய் சேதுபதி வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணுறாரு. பட் இப்போ இந்த படம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக ஆயிடுச்சு. இந்த விடுதலை படத்தையே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஃபுட்டேஜ் மட்டுமே பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், சுருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விடுதலை படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்க வரும்போது அவருடைய போர்ஷன் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய போர்ஷன் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஹீரோ ஆக்டர் சூரி, ஆனால் கதையோடைய ஹீரோ வந்து விஜய் சேதுபதி தான். பட் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து விடுதலை படம் எடுத்து முடித்த உடனே ரிலீஸ் ஆகிடாது, படத்தை வந்து எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு பார்ட்டாக வர ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் விடுதலை பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகும். ஆக்டர் அருள்நிதியுடைய கெரியரில் டிமாண்டி காலனி படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ அந்த படத்தோடைய பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், பார்ட் ஃபைவ் வரைக்கும் வந்து ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அருள்நிதியை ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ டைரக்டர் அஜய் ஞானமுத்து இப்போ அவருடைய கோப்ரா படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனிக்கு பார்ட் ஃபைவ் வரைக்கும் ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போது டிமாண்டி காலனி பார்ட் டூ வந்து எடுக்க போகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அருள்நிதி நடிக்கிற இந்த டிமாண்டி காலனி பார்ட் டூ படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டிமாண்டி காலனி பார்ட் டூ படம் வந்து அஜய் ஞானமுத்து அவர் இயக்கலை, அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற வாரிசு இந்த படத்தோடைய போஸ்ட் தியேட்ரிக்கல் ரைட்ஸை அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் படத்தோடைய சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடிக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வாரிசு படத்தோடைய ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வந்து 45 கோடிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓவராலாக ப்ரீ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே இந்த நியூஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். டைரக்டர் அட்லியோடைய இயக்கத்தில் ஆக்டர் ஷாருக் கான் நடிக்கிற ஜவான் இந்த படத்தில் தளபதி விஜய் வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாரு அப்படின்னு. அண்ட் இவருடைய இந்த போர்ஷன் இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருக்கும், 1 டே கால் ஷீட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கே இந்த ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவி டீம் வந்து சென்னையில் ஒரு செட்டு போட்டு அங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ தளபதி விஜயோடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், நயன்தாரா இவங்களோட தான் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்டர் அரவிந்த் சாமி அண்ட் த்ரிஷா நடித்த சதுரங்க வேட்டை பார்ட் டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பயோ எடுத்து முடிச்சிட்டாங்க, எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். பட் சில காரணங்களால் இந்த படத்தோடைய ரிலீஸ் தள்ளி போய் இப்போ ஃபைனலாக இந்த படத்துக்கு ஒரு ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த சதுரங்க வேட்டை டூ படம் வந்து அக்டோபர் 7 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தோடைய ரைட்டர், இந்த படத்தை எழுதினது ஹெச் வினோத் தான், ஆனால் அவர் வந்து டைரக்ட் பண்ணலை, நிர்மல் குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத்தோடைய ஸ்கிரிப்ட் தான். இந்த சதுரங்க
பசங்க வேட்டை 2 படம் மாதிரி ஆக்டர் அரவிந்த் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில படங்கள் அப்படியே நிற்கிது இன்னும் ரிலீஸ் ஆகாமல். ஸோ கள்ள பார்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஜூன் மாதமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. படத்தோடைய டீசர் கூட ரிலீஸ் பண்ணாங்க, பட் அந்த படம் வந்து சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகலை. அடுத்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நரகாசுரன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நரகாசுரன் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாங்க. தேட்டர் ரிலீஸ் கிடையாது, ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சோனி லீவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஓடிடியும் கிடையாது, டைரெக்டாக டிவி ப்ரீமியரே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நரகாசுரனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, ஃப்யூச்சரில் அந்த ப்ராஜெக்ட் வருமா அப்படிங்கிறதுமே தெரியல. வணங்காமுடி அப்படிங்கிற ஒரு படம் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் வந்து போலீஸாக நடிச்சிருக்காரு, அந்த படமும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சியான் 61 படத்தோடைய பூஜை வந்து நேற்று நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டைரக்டர் பா ரஞ்சித் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த சியான் 61 ப்ராஜெக்ட் வந்து KGF பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ KGFல 19th century, அதாவது பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் KGFல நடந்த உண்மை சம்பவம், அதை வச்சு தான் வந்து இந்த படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் மேஜிக்கல் ரியலிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் விக்ரமுடைய கேரக்டர், சியான் விக்ரமுடைய கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தான் KGF பேஸ் பண்ணி படம் வந்துருச்சு, இப்போது இந்த சியான் 61 ப்ராஜெக்டில் KGF பற்றி காட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் என்ன புதுமையாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யஷ் நடித்த KGF படங்கள் Part 1 Part 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் ஸ்டோரி, KGF-ஐ பேஸாக வச்சு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் காட்டப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் வந்து உண்மை தான், அதாவது KGF-ல மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க, அவங்களை எப்படி அடிமைகளாக நடத்துனாங்க, அது எல்லாமே வந்து உண்மை தான். அதை தவிர மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் தான். பட் டைரக்டர் பா ரஞ்சித் வந்து உண்மையிலேயே KGF-ல நடந்த சம்பவங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கிறதா அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது யஷ் நடித்த KGF-க்கும் இப்போ இந்த சியான் 61 ப்ராஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நிறைய தமிழர்கள் அங்கே போய் KGF-ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி லைனை தான் சியான் 61-ல கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டைரக்டர் பா ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா அவரே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவருடைய படமான வெட்டுவம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அங்கே லான்ச் பண்ணார். ஸோ இந்த ரெண்டு படங்கள் இருக்குது. இந்த ரெண்டு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சியான் 61 முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு படங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டு படங்களும் கண்டிப்பாக லைன் அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஏற்கனவே அவர் எடுத்திருக்கிற நட்சத்திரம் நகர்கிறது, இப்போ அந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடும். சியான் 61 அப்புறமா உலகநாயகனுடைய ப்ராஜெக்ட் பண்ணுவாரா இல்லை வெட்டுவம் பண்ணுவாரா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. பட் உலகநாயகனுடைய ப்ராஜெக்ட்டும் வந்து கண்டிப்பாக லைன் அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மதுரை பேஸ்டு ஸ்கிரிப்ட்டு. இந்த படத்தோடைய ஸ்டோரி லைன் வந்து ரெடியாக தான் இருக்குது, ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஸ்கிரிப்ட் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சியான் 61 ப்ராஜெக்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயோ இந்த நியூஸ் வந்துருச்சு சியான் 61 வந்து பா ரஞ்சித் தான் இயக்க போகிறார் அப்படின்னு. பட் நேற்று தான் வந்து பூஜை நடத்திருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து KGF-2 வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணதாக சொல்கிறார். ஸோ KGF-2 படம் வந்ததுக்கப்புறமா சியான் 61 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் பார்த்திபன் எடுத்திருக்கிற இரவின் நிழல், இப்போ இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ப்ளூ சட்டை மாறன் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பார்த்திபன் சொல்கிற மாதிரி அவருடைய இரவின் நிழல் படம் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்துருச்சு 2013 ரிலீஸ் ஆன ஃபிஷ் அண்ட் கேட், அந்த படம் தான் நான் லீனியரில் எடுக்கப்பட்ட சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன் அவர் போட்ட அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசினுடைய வெப்சைட் லிங்க்குமே வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அந்த லிங்கில், அந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபிஷ் அண்ட் கேட் படம் வந்து சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நான் லீனியர் ஃபிலிம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லிங்கில் போய் பார்க்கும்போது, அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது இந்த ஃபிஷ் அண்ட் கேட் படம் வந்து நான் லீனியரில் எடுக்கப்பட்ட ஒரு சிங்கிள் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் அண்ட் கேட் படம் வந்து நான் லீனியர் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. விக்கிபீடியாவில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிஷ் அண்ட் கேட் படம் வந்து 2013 ரிலீஸ் ஆன ஒரு இரானியன் மிஸ்ட்ரி ட்ராமா ஸ்லாஷர் ஃபிலிம். இந்த படம் வந்து நான் லீனியர் அப்படின்னு பெருசாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. உண்மையிலேயே இந்த படம் வந்து நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமாக கூட இருக்கலாம், நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. ஒருவேளை அந்த படம் பார்த்தவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த படம் வந்து நான் லீனியராக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.